இன்றைக்கி வந்து அனிமல்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் வித்தியாசம் சொல்லணும்னு நினச்சேன் ஹியூமன்ஸால் தான் வந்து இமேஜினேஷனை யூஸ் பண்ணி நடக்காத அதை நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி ஒரு இமேஜினரி டைலாகு எல்லாம் யோசித்து இம்பார்ட்டண்ட்டாக இம்பார்ட்டண்ட் இல்லையா இது மாதிரி யோசிக்க முடியும் இது ஒரு பெரிய கிஃப்ட்டு நம்மளுக்கு இதனால்தான் நம்ம டாப் ஆஃப் தி அனிமல் கிங்டம் நம்ம போயிட்டோம் ஆனால் இதே நம்மளுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாகவும் மாறும் காற்றால் நம்ம வந்து எழுந்துக்கிறது வந்து எழுந்துக்கிறதுக்கு நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னு இருக்கும் ஒரு அஞ்சு முடிச்சம் பத்து முடிச்சம் தூங்கலாம்னு இருக்கும் நம்ம சில மெட்ராஸில் அப்படி இருக்காது பட் நீங்கள் ம வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு குளிர் ரொம்ப இருக்கும் இன்னும் பிளாங்கெட் கடியில் இன்னும் கம்ஃபர்டபுளாக தூங்கலாமேனு இருக்கும் இதுதான் நம்ம வந்து புரொக்கேஸ்டினேஷன் லேட்டாக நம்ம வந்து எதுக்கு நம்ம வேலை செய்யணும்னு நம்ம யோசிப்போம் இது எல்லாருக்குமே வரும் டெய்லி காற்றால் இருந்து காற்றால் ஒம்போது மணிக்கு வேலைக்கு போய்ட்டு திரும்பி அஞ்சு மணிக்கு வந்துட்டு நைன் டு ஃபைவ் ஜாபுக்கு போகிறவங்களுக்கும் இந்த ஃபீலிங்ஸ் வரும் இல்லை சில பேர் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கிறவங்க ஹூ வாண்ட் டு என்ஜாய் வாட் யூ டூ இவங்களுக்கும் சில நாள் தெரியும் இன்றைக்கி ஒரு பிரேக் எடுத்துட்டால் பெட்டராக இருக்கும்னு தோணும் ஆனால் இந்த பிரேக்கையும் மீறி நம்ம காற்றாலும் அந்த டைம்ல முழுப்பு வந்தோன்னா நம்ம எழுந்துக்கணுங்கிறது நம்ம வந்து ஒரு ட்ரைவ் பண்ணி நம்மளுக்கு ஒரு கம்பல்ஷனாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் பிறந்து வளர்ந்து இப்போ வளர்ந்து இந்த உலகத்துக்கு வந்ததே ஒரு வேலை செய்யறதுக்கு தான் நீங்கள் எறும்பு எடுத்துக்கோங்க இல்லை ஒரு என்ன ஒரு இன்செக்ட் எடுத்துக்கோங்க பட்டாம்பூச்சி எடுத்துக்கோங்க இல்லை ஒரு அனிமல் எடுத்துக்கோங்க எதுவுமே ஒரு அளவுக்கு மேலே தூங்காது ஏன்னா அதெல்லாம் யோசிக்க முடியாது அது காற்றால் எழுந்து அதை பண்ண வேண்டிய வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுதான் நேச்சர் அது எந்த வேலையை செய்யறதுக்கோ அந்த வேலையை பண்ணுறதுக்கு தான் நேச்சர் நம்மளுக்கு தான் நம்ம தான் ஹியூமன்ஸ் தான் அட்வான்ஸ் ஆகி காற்றால் நம்ம அந்த வேலையை செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு அந்த வேலையை செய்யாமல் இங்கே அங்கே உட்காந்துக்கிட்டு ரெஸ்ட்டு ரிலாக்ஸேஷனுங்கிறது பேசுவோம் காற்றாலே நீங்கள் எழுந்த காற்றாலே நீங்கள் எழுந்துக்கிட்டே உங்களுக்கு சொல்லிக்கணும் இந்த உலகத்துக்கு நம்ம ஒரு வேலை செய்யறதுக்காக வந்திருக்கோம் அது எவ்வளவான போர் அடிக்கிற வேலையாக இருக்கலாம் ஆனால் அந்த வேலையை நம்ம செஞ்சாலும் அந்த வேலை செய்யணும் அந்த வேலையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதை என்ஜாய் பண்ணணும் ஜாப்பனீஸ் தான் மேக்சிமம் லைஃப்பில் வந்து ரொம்ப நாள் வாழ்வாக இருப்பாங்க லாங்குவிட்டி அவங்களுக்கு தான் ஹையஸ்ட் அது ஓகினாவான்னு அவங்க ஒரு ஐலண்ட் இருக்கும் அந்த ஐலாண்டில் நாட் மோஸ்ட் ஜப்பானில் அங்கே தான் மேக்ஸிமம் செஞ்சுரியன்ஸ் இருப்பாங்க இஸ் நூறு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மேக்சிமம் அங்கே இருப்பாங்க அவங்களோட ரீசனே வந்து அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு பர்பஸ் இருக்கும் அந்த லைஃபோட பர்பஸ் வேணால் இருக்கலாம் ஆனால் அந்த லைஃபோட பர்பஸும் மற்றவங்கள ஹெல்ப் பண்ணுங்கிறது கூட ஒரு பர்பஸாக இருக்கலாம் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுங்கிற ஒரு வேர்டே ஜாப்பனீஸில் கிடையாது எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம் அந்த சம்பளத்துக்கு ஏற்ற வேலையே அப்படின்னு கிடையாது ஒரு காற்றால் எழுந்து அங்கெல்லாம் சுறுசுறுப்பாக வேலைக்கு போவாங்க அன்றைக்கி ஃபுல்லாக வேலைக்கு போவாங்க ரிட்டையர்மெண்ட்டுங்கிறதே கிடையாது கடைசி நாள் வரைக்கும் வேலைக்கு போவாங்க பர்பஸ்ஃபுல்லாக இருப்பாங்க லைஃப்பில் அந்த ஒரு லைஃபோட நம்ம ஒர்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அந்த ஒர்க் பண்ணுறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அது நம்மளோட லைஃப்பை பர்பஸாக இருக்கணும் இது எல்லாத்துக்குமே முதல் ஸ்டெப்பு வந்து காலம் காத்தால் நீங்கள் எழுந்துக்கறதும் அதனால் அடுத்த வாட்டி காட்டால் நீங்கள் எழுந்துக்கிறதுக்கு உங்களுக்கு சோம்பலாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக எறும்பை பற்றி நினைங்க மற்ற அனிமல்ஸை பற்றி யோசிங்க இந்த பிளான்ஸ் பழம் செடி கொடி எல்லாமே யோசிச்சு பாருங்கள் யாருக்குமே அந்த லக்ஸரி கிடையாது அதே மாதிரி லைஃப்பில் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிக்காமல் நீங்கள் வேணால் உங்கள் வேலையிலேயும் ரிட்டையர் ஆகிடலாம் ஆனால் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும் அந்த பர்பஸ் இருந்ததுன்னா நீங்கள் கட்டால் இழுந்து அந்த பர்பஸை செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க லாங் லைஃப் லீட் பண்ணுவீங்க அதனால் ஒரு சக்ஸஸ் அது லைஃப்போட பிகினிங்கு கட்டால் நீங்கள் அந்த நல்ல ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் மாதிரி பத்து மணிக்கு தூங்கிட்டு கார்த்தால் அஞ்சரை ஆறு மணிக்கு நீங்கள் எழுந்து கிடச்ச சோம்பல் முறிக்காதீங்க பெட்டில் படுக்காதீங்க அந்த ஸ்டெப்பையே நம்ம கான்குவர் பண்ணி நம்ம எழுந்திருக்கோம் எழுந்து பல்ல தேய்ப்போம் காஃபியை குடிப்போம் குளிப்போம் வேலைக்கு போவோங்கிறத இருந்துங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போவீங்க என்றைக்கெல்லாம் அது கஷ்டமாக இருக்கோ அன்றைக்கி டபுள் பண் டபுள் டவுன் யோர் செல்ஃப் அதாவது இன்னும் கட்டப்பட்டு எழுந்து கரெக்டாக பண்ணுங்கள் அதை நீங்கள் கரெக்டாக பண்ணாலே ஆஃப் தி பேட்டல் இஸ் ஒன் யூ லவ் அ லாங் ஹெல்த்தி அண்ட் பீஸ்ஃபுல்